ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு சூப்பரான பாவக்காய் தீயல் வைக்க போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படின்னு பார்ப்போமா? அதுக்காக பாவக்காய் வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தடிமரமாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயில் வந்து உப்பு சேர்த்துக்குருவோம். இது வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. பிணைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பாவக்காயில் இருந்து அந்த தண்ணி இறக்கும். மேக்ஸிமம் அதில் இருக்கிற கசப்பு தன்மை இது கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு கசப்பு வேணும்னா இப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை கசப்பு வேணாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து நம்ம கிரேவிக்காக, அப்புறம் குழம்புக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தேங்காய், அப்புறம் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. இது இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கிரேவிக்கானதை நம்ம ரெடி பண்ணிக்கிருவோங்க. இப்போ கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கூட வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. வறுக்கிறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, அதுதாங்க பெட்டர், ஓகேவா? இது ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலர் வந்தவுடனே என்ன பண்ணோன்னா சிம்மில் வச்சுட்டு மீடியமில் இருந்த ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, அதேமாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேங்க. எனக்கு வந்து மிளகாப்பொடி நல்லா காரம் கொடுக்க, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் அடிஷனல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சிம்மில் வச்சு நல்லா இதே நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு 2 நிமிஷம் பண்ணால் போதும். நீங்கள் அடிஷனல் பண்ணிங்கன்னா பொடி வந்து கருகின மாதிரி ஆகி போயிடுங்க. அதனால் கவனமாக வந்து தேங்காவை பர்ஃபெக்டாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த இது மாதிரி மையை அரைச்சி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்த பாவக்காயை எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக இருத்தெடுத்துருவோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி அதிலேருந்து வருதுன்னு? இப்படி எடுக்கிறப்ப அந்த கசப்பு தன்மை கம்மியாகுங்க அதில் இருக்கிறது. எல்லாம் ஃபுல்லாக நல்லா புளிஞ்சு எடுத்தோன்னா ஒரு நான் அந்த தண்ணியை காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாங்க. அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் யாரும் இல்லைங்கிறனால அதை கீழே ஊற்றிடும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணலாமா? இப்போ வந்து கடாயில் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் சேர்க்கலாங்க, அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன், ஏன்னா நம்ம குழம்புல எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் புளிஞ்சு வச்சிருக்கிற பாவக்காய் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்குருவோங்க. மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம பாவக்காய் வந்து மூடி போட்டு இல்லைனா தண்ணி ஊற்றி வேக வைக்கவே கூடாதுங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ஓப்பன்லேயே வச்சு அந்த எண்ணெயிலேயே இதை வதக்கி எடுத்துக்கோங்க, அதாங்க பெட்டராக இருக்கும், ஓகேவா? இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட அது வந்து அந்த டார்க் க்ரீனில் இருந்து வதங்கி ஒரு மாதிரி ஒரு க்ரீன் வரும் பாருங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கூட சேர்த்துக்குருவோங்க. பேஸ்ட்டு சேர்த்து நம்ம மிக்ஸியெல்லாம் கழுவி ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையில்லாமல் கிரேவியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாமில்ல, அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்து நமக்கு கரைச்சி வச்சுருக்கிற புளி இதோட சேர்த்துக்கலாங்க. புளி எப்படி ஊற்றணும்னா, நம்ம எப்பயும் சேர்க்கறத விட ஒரு சொட்டு புளிப்பு கூட முன்னாடி நிற்கணுங்க. அப்போ தாங்க அந்த நம்ம தீயலுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சொட்டு புளிப்பு முன்னாடி இருக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு நம்ம பாவக்காயிலே உப்பு இருக்குது, அதனால் உப்பு சேர்க்குறப்ப பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கெட்டியாக வேணும்னா இதோட விட்டுருங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நான் இது கொதிச்சு வரும்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கோம்ல, அப்போ வந்து இது வந்து சுண்டி இருங்க. அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்ல ஒரு கொதி வந்தோடனே தக்காளி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்குருவோங்க. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு
ஏதாவது குழம்பு ரெசிபி வேணும்னா அதை வந்து நீங்கள் கமலா தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அந்த ரெசிபியை கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாங்க, தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கடி வரும்.